சமுதாயம் என்னும் வயலில் களையாக இல்லாமல் பல அச்சுளையாக பலருக்கும் பயனாயிருப்பதே வாழ்க்கை எனும் வரிகளுக்கு சொந்தக்காரர். பிறந்தது வளர்ந்தது தருமபுரி மாவட்டம் நாகதாசம்பட்டி அருகே அமைந்திருக்கக்கூடிய தின்னப்பட்டி என்றொரு சிறு கிராமம். தகப்பனார் திரு காவேரி கவுண்டர், தாயார் திருமதி பச்சியம்மாள் ஆவார்கள். வாழ்க்கையில் தானும் தன்னை சார்ந்த சமூகமும் உயர்ந்த நிலையினை அடைய வேண்டும் என்பதனை இளம் வயதிலேயே மனதில் நினைத்தவர். அதனால் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அண்டை மாநிலமான கர்நாடகாவில் உள்ள பெங்களூருவிற்கு தொழில் நாடி சென்றவர். வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றைய எல்லாம் பிற. தொழில் வலிமை என்பது ஒருவனுடைய மனத்தின் வலிமையே ஆகும், மற்றவையெல்லாம் மன வலிமைக்கு பின்னர்தான் என்கின்றார் ஐயன் வள்ளுவப்பெருந்தகை. அத்தகைய குரலுக்கு ஏற்ப 20 ஆண்டிற்கும் மேலான தன்னுடைய கடினமான உழைப்பின் பயனாக இன்று பெங்களூருவில் டிஎன்எஸ் ஐடி சொல்யூஷன்ஸ், டிஎன்எஸ் கம்ப்யூட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற மாபெரும் நிறுவனங்களை நடத்தி வருகின்றார். தொழிலில் ஏற்றம் இருந்தாலும் மனதிற்குள்ளே ஒரு தீராத ஏக்கம் இருந்து கொண்டே வந்தது இவருக்கு. அதனை போக்கும் பொருட்டு தான் பெற நினைத்த உயர்கல்வி செல்வத்தினை நம் பகுதியினை சார்ந்த மாணவர்கள் பெற்றிட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் மருதம் நெல்லி என்கின்ற கல்வி மற்றும் சேவை அறக்கட்டளையின் மூலம் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பான முறையில் மருதம் நெல்லி பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரியின் மூலம் கல்வி சேவையினை மிக குறைந்த கட்டணத்தில் வழங்கி வருகின்றார். நன்றாக படிக்கக்கூடிய மாணவர், ஆனாலும் குடும்பம் வறுமையில் உள்ளது என்றாலோ அல்லது பெற்றோரினை இழந்த குழந்தைகள் என்றால் இவரே ஓர் தாயாக மாறி அந்த குழந்தைகளின் கல்வி செலவில் ஒரு பகுதியினை தானே ஏற்றுக்கொண்டு அவர்களின் கல்வியினை பெற்று அவர்களுக்கு வேலை வாய்ப்பினை உறுதி செய்து தருவது வரை இவருடைய பணியானது ஓய்வதில்லை. இதோடு மட்டுமல்லாமல் சமுதாய நோக்கத்தோடும் நம்மை சுற்றியுள்ள இயற்கை சூழல் நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக வாழ முடியும் என்பதனை உணர்ந்த இவர் எப்பொழுதும் எந்த ஒரு நல்ல நிகழ்வானாலும் மரம் நடுவதனை வழக்கமாக வைத்திருப்பவர். அவர் மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவர்களையும் மரம் நடுவதற்கு ஊக்கம் அளிப்பவர். ஏழை எளிய குழந்தைகளும் கம்ப்யூட்டர் எனப்படும் கணினி துறையில் முழுமையான அறிவினை பெற்றிட வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளி மாணவர்களுக்கு தன்னால் இயன்ற அளவிற்கு கணினி உள்ளிட்ட சாதனங்களை வழங்கி அறிவு வெளிச்சம் ஊட்டுகிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல. விளையாட்டு துறையிலும் ஆர்வம் கொண்ட இவர் மாணவர்கள் குழந்தைகள் விளையாட்டில் ஈடுபட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி வருபவர். அப்படி மாணவர்கள் எவரேனும் விளையாட்டில் சாதித்து வந்தால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதில் என்றுமே மறுத்ததுமில்லை, மறந்ததுமில்லை இவர். தானம் என்றால் நம்மால் முடிந்ததை நம்மிடம் இருப்பதனை பிறர்க்கு வழங்குவது. அதில் எத்தனையோ வகையான தானங்கள் அடங்கியுள்ளன. நாமும் கூட சில வகை தானங்களை வழங்கி வருவோம். ஆனால் தன்னுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தத்தினை தானமாக வழங்குவது என்பதனை எல்லோரும் முன் வந்து செய்யக்கூடிய செயல் அல்ல. வெகு சிலரே அத்தகைய இரத்த தானத்தினை வழங்கி வருகிறார்கள். அத்தகைய இரத்த தானத்தினையும் வருடத்திற்கு 2 முறை செய்வதனை வழக்கமாகவும் கடமையாகவும் கொண்டுள்ளார் என்பதனை மறுப்பதற்கில்லை.
இரத்த தானத்தினை ஊக்கப்படுத்தும் விதமாக தன்னுடைய மருதம் நெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் இரத்த தான முகாம் நடத்துபவர். அர்த்தமுள்ள வாழ்க்கை என்பது பொறுப்புகளை ஏற்று அதனை முறையாக செயல்படுத்தி பிறர் வாழ்க்கையினை மலரச் செய்வதே ஆகும். இத்தகைய ஒரு சாலச் சிறந்த வாழ்வினை மேற்கொண்டு அதன் வழியே பிறரையும் வழிநடத்தி செல்லும் இவர் தன்னுடைய கடினமான உழைப்பினால் உயர்ந்து தன்னோடு இணைந்து வருபவர்களின் வாழ்வினையும் உயர்த்துகிறார் என்பதற்கு உதாரணம்தான் மருதம் நெல்லி பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி, டிஎன்எஸ் கம்ப்யூட்டர்ஸ், எம்என்டிவி, மருதம் நெல்லி நர்சரி, மருதம் நெல்லி கிரானைட்ஸ் என்ற நிறுவனங்கள். எண்ணற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்கி வரும் கலங்கரை விளக்கம் இவர். தரை சேர்க்கும் ஒளி விளக்கு, உண்மை இது, புகழ்ச்சி இல்லை. தொடரட்டும் இவரது சமூக தொண்டு, வளர்க்க இவர் தம் புகழ் என்று வாழ்த்தி பெருமை கொள்கிறது மருதம் நெல்லி கல்விக் குழுமம்.